சரிகமா கார்வா மினி தமிழ் வெளியில போங்க. போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டியோட அம்மா அப்பா யாருன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். உலகத்துல பிறக்கிற எல்லாருக்குமே அம்மா அப்பா இருப்பாங்க. அம்மா அப்பா இல்லாம யாரும் பிறக்கிறது இல்ல. என்னமோ புதுசா சொல்ல வந்துட்டே. அன்னைக்கு நீதானே என் பொண்டாட்டிக்கு அம்மா அப்பா யாருன்னு தெரியாதுன்னு சொன்ன. இப்போ என்ன, வானத்துல இருந்து குதிச்சு வந்துட்டாங்களா? ஆமா, வானத்துல இருந்து தான் குதிச்சு வந்திருக்காங்க. ஐயோ, யாரா இருந்தா எனக்கு என்ன? அதெல்லாம் உங்க வீட்ல கொண்டு போய் வெச்சுக்கோ. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. ஏய், ஏங்க, எதுக்கு இப்ப அவகிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? முதல்ல வாங்க போலாம். இருமீனா, கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல, அன்னைக்கு இவன் நம்மள எப்படி எல்லாம் கேவலமா பேசினா, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டாம். இத பாருங்க, இப்பவும் சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் கேடு கெட்ட கேவலமான ஜென்மங்க. உங்களுக்கெல்லாம் நல்ல விதியே கிடையாது. வசுந்தரா, ஆணவத்தோட பேசாத, அது உனக்கு நல்லது கிடையாது. ஏய், நீ என்னடி எனக்கு அட்வைஸ் பண்றது? போ, போய் உன் மகளுக்கு சொல்லு. அவதான் திமிரு புடிச்சு அலையிறா. அவளை என் ஆபீஸ்க்கு வேலைக்கு அனுப்பி என்னோட நிம்மதியை கெடுத்த. இன்னைக்கு மொத்த குடியையும் கெடுத்துட்ட. ஏய், இத பாரு, இன்னைக்கு நான் அவ மேல செம்ம டென்ஷன்ல இருக்கேன். என் கண்ணுல மட்டும் மாட்டுனா தொலைஞ்சா எங்கேயாவது ஓடி போயிடு சொல்லு. வசுந்தரா, கொஞ்சம் நான் கடைக்கு பேசு. இவ்வளவு சொல்லிய நீ கேட்க மாட்டல. ஓடி வெளிய, ஓடி வெளிய. வசுந்தரா, வெளியில ஓடி. யார் மேல கைய வைக்கிற? இவ யார் தெரியுமா? பிச்சிருவன் பிச்சு. பண்ணக்கூடாத பாவத்தை எல்லாம் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல அவ்வளவு அவமானப்பட்டு இன்னும் திருந்தலையா நீ? அப்படி என்னடி ஆணவம் உனக்கு? என்ன, நான் அமைதியா இருக்கேன், நீ ஆடிட்டு இருக்கியா? ஆணவத்தெல்லாம் அப்படியே அடக்கிடுவேன். உகுந்த வீட்டுல இருந்து ஒழுங்கா வாழ்ந்தோம் இல்லாம பாவம் மீனா வாழ்க்கையை கெடுத்து அவளை வீட்டை விட்டு விரட்டி இருக்க. மீனா மகதான் சந்திரான் தெரிஞ்சு அதை எங்ககிட்ட சொல்லாமையே மறைச்சிருக்க. அவளை மூணாவது மனுஷி மாதிரி ஆபீஸ்ல வச்சு நீ நடத்திருக்க. ஏய் சந்திரா, ஏன் பேத்தி, அவளுக்கு நீ எவ்வளவு துரோகம் பண்ணிருக்க? இவ்வளவு பாவத்தையும் எங்கடி கொண்டு போய் தொலைப்ப? இங்க பார், மீனா என் மக, சந்திரா என் பேத்தி. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது வாய மூடிக்கிட்டு ஒழுங்கு மரியாதையா இரு. அதான் உனக்கும் நல்லது, இதோ நிக்குத உன் மகளுக்கும் நல்லது. பாட்டி, அன்னைக்கு பிருந்தாவை கூட்டிட்டு வந்து அவங்கதான் உங்க பொண்ணுன்னு சொன்னீங்க, இன்னைக்கு இதோ இவங்களை கூட்டிட்டு வந்து இவங்கதான் உங்க பொண்ணுன்னு சொல்றீங்க.
என்ன நடக்குது எனக்கு ஒன்னும் புரியலையே. நடந்தது என்னன்னு நான் சொல்றேன். தயங்காத ஒரு பொம்பளை தாதாவ எங்க மகளா நடிக்க வச்சதோட மட்டும் இல்லாம அவளை வச்சு எங்க சொத்து புறாவையும் எழுதி வாங்க திட்டம் போட்டிருக்காங்க. அப்பா நீங்க அமைதியா இருங்க, இப்பதான் நம்ம எல்லாரும் சொந்தமாயிட்டோமே. சொந்தமா யாரு இவங்களா? சொத்துக்காக பெத்த அப்பனையே கொலை செய்ய தயங்காதவன் போய் ஒரே ரத்தம் சொந்தம்னு சொல்ற. இதெல்லாம் பணத்தை தேடி அலையிற பிசாசுங்கம்மா பிசாசுங்க. பணம் தின்னி கழுகுங்க. இதுங்களை எல்லாம் வீட்டுல வச்சிருக்கிறதே பாவம். ஐயா கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு புள்ள இப்படி இருக்கும், இன்னொரு புள்ள அப்படி இருக்கும். இட்டதெல்லாம் பயிர் ஆகாது, பெத்ததெல்லாம் புள்ளையும் ஆகாது. இதெல்லாம் பெத்தவங்க வாங்கிட்டு வந்த வரும், அதுக்கு யார குத்தம் சொல்ல முடியும்? இது பாருங்க, நடந்தது நடந்து போச்சு, பேச்ச வளர்த்து எதுக்கு பிரச்சனையை பெருசாக்கணும்? அம்மா மீனா, நீதான் இந்த வீட்டுக்கு பெரியவன்னு கேக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இனிமே இவங்களெல்லாம் கட்டி காத்து ஒன்னு சேர்த்து வைக்க வேண்டியது உன் பொறுப்புமா. எங்க அம்மா ஆதரவு இல்லாதவங்க இல்லைன்னு நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன். எங்க அப்பாவும் சொன்னாரு, கொஞ்சமாவது மனசாட்சியோட கேட்டீங்களா? எங்க அப்பாவை அடிச்சிங்க, இப்ப பாத்தீங்களா? நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி எங்க அம்மாவை பெத்தவங்களை கூட்டிட்டு வந்து கௌரவமா நிறுத்தியிருக்கேன். இந்த வீட்டுல எங்க அம்மாவை எப்படி எல்லாம் கேவலப்படுத்தினீங்க, ஆதரவு இல்லாதவன்னு சொன்னீங்க. இன்னைக்கு பாத்தீங்களா, எங்க அம்மா தான் இந்த வீட்டுக்கே ராணி. எங்க அம்மா தான் எல்லாருக்கும் மூத்தவங்க, எல்லா உரிமையும் உள்ளவங்க. இப்ப உங்க முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுக்குவீங்க? இனிமேலாவது திருந்துங்க. சந்திரா, இதெல்லாம் சொல்றதுனால அவங்க ஒன்றும் திருந்த மாட்டாங்க. அவங்க மறுபடியும் தப்பு பண்ண தான் போகிறாங்க. ஒன்று நாம் ஒதுங்கி போயிடணும், இல்லை இவங்கள ஒழிச்சிட்டு போயிடணும். நீ நல்லவளா இரு, ஆனால் ரொம்ப நல்லவளா இருக்காத, அது நமக்கு தான் ஆபத்து. ஆபத்தை அவங்க தான் விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க சஞ்சய். இனிமே இவங்க என் அம்மாவை எதுவும் சொல்ல முடியாது. கெட்டவங்களுக்கு நல்லது செய்யலாம், ஆனா நல்லவங்களுக்கு மட்டும் கெட்டது செய்யவே கூடாது. கடவுள் கடுமையா தண்டிச்சிருவார். கடவுள் என்னம்மா தண்டிக்கிறது, நானே தண்டிக்கிறேன். சொத்துக்காக தானே இப்படி ஒரு கேவலமான நாடகத்தை ஆடுறீங்க? இப்ப சொல்றேன் கேட்டுக்க, இந்த சொத்துல ஒத்த காசு உனக்கு கிடையாது. மரியாதையா வெளில போ. இனிமே என்னுடைய ஒரே பொண்ணு மீனா மட்டும்தான். மீனா, இனிமே இது உன் வீடு, உன் சொத்து. அப்பா இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்கப்பா. நான் சின்ன வயசுல இருந்தே பல கஷ்டங்களை பார்த்தவ, எனக்கு அது பழகி போச்சு. ஆனா வசுந்தராவும் லேகாவும் அப்படி வாழ்ந்தவங்க இல்லப்பா, நல்ல வசதியா வாழ்ந்தவங்க. அவங்க இங்கேயே இருக்கட்டும், எனக்கு என் புருஷன் வீடு இருக்குப்பா. எனக்கு இந்த சொத்தெல்லாம் வேண்டாம்ப்பா, எல்லாம் வசுந்தராவே வெச்சுக்கட்டும். ஏய் நீ என்னடி எனக்கு சொத்தை விட்டு கொடுக்கிறது? நீ ஏன் ஒண்ணு இல்லாதவ, சொத்துக்கே வழி இல்லாதவ, நீ எனக்கு பிச்சை போடுறியா?
நான் பரம்பரை கோடீஸ்வரிடி. யாரு நீ? நீ பரம்பரை கோடீஸ்வரியா? இதெல்லாம் என்ன பாட்ட சம்பாரிச்ச சொத்துன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் உழைச்சி சம்பாரிச்ச சொத்து. இப்ப சொல்றேன் கேட்டுக்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுதான், அது மீனா மட்டும்தான். என் சொத்து பூராவும் மீனாவுக்கு தான். உனக்கு ஒரு சல்லி காசு இதுல இருந்து கொடுக்க மாட்டேன். மரியாதையா அதை விட்டு விட்டு போயிடும். ஐயோ அப்பா, தயவு செஞ்சு அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா, இது தப்புப்பா. 40 வருஷமா நீங்க என்ன தேடி இப்பதான் நாம ஒண்ணு சேர்ந்திருக்கோம். நாம ஒண்ணு சேர்ந்த இந்த நேரத்துல இன்னொரு மகளை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்கப்பா, அது தப்புப்பா. சொந்தம்னா என்னங்கிறது அது இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது ரொம்ப பெரிய வலி. அந்த வலியை யாருக்கும் கொடுத்துட வேண்டாம்ப்பா. இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க, நாங்க புறப்படுறோம். வாங்க மீனா. என்னம்மா இது? நான் இவ்வளவு சொல்றேன், நீ கேட்க மாட்டேங்கிற? இல்லப்பா, நான் இங்க இருக்க கூடாது, அது தப்பா போயிடும். நான் என் புருஷன் வீட்டுக்கே போயிடுறேன். இது வசுந்தராவோட வீடு. இத்தனை நாளும் இது என்னோட தம்பி வீடுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப இது என் தங்கச்சி வீடாயிடுச்சு. என் தங்கச்சியே எல்லா சொத்தையும் வச்சுக்கிட்டும்பா. நீங்க என் தங்கச்சி கூட சந்தோஷமா இருங்க. நீங்க என்ன பாக்குறதா இருந்தா அங்க என் வீட்டுக்கு வாங்க, அதுதான்ப்பா முறையா இருக்கும். நீ சொல்றதும் சரிதாம்மா. இனிமே இந்த நரகத்துல எங்களால் இருக்க முடியாது. அறிவு, நம்ம மீனா வீட்டுக்கே போயிடலாம். போலங்க. வாம்மா. பெரிய துரோகம், பெத்தவங்களுக்கே துரோகம் பண்ணிருக்காங்க. பெத்தவங்க இது மாதிரி பிள்ளைங்களுக்கு துரோகம் பண்ண பிள்ளைங்களால தாங்கிக்க முடியுமா? எவ்வளோ எவ்வளோ பாசம் வச்சிருந்தேன். இந்த 40 வருஷத்துல ஒரு நாளாவது வசுந்தராவை அவன் மனசு புண்படுற மாதிரி பேசியிருப்பா? இப்படி நடந்துகிட்டாள். உண்மை தெரிஞ்ச அப்பா மனசு நோகுமே, அப்பா சங்கடப்படுவாரேன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாளா? இவளை எல்லாம் எப்படி எப்படி பொண்ணுன்னு சொல்ல? விடுங்க, அதையே நினைச்சுட்டு இருக்காதீங்க. நமக்கு மீனா கிடைச்சிட்டா, அதை நினைச்சு சந்தோஷப்படுவோங்க. சந்தோஷம் உடம்புக்கு ஆரோக்கியம், கவலை உடம்புக்கு கெடுதல். கவலைப்படுறதுனால ஒருத்தர் திருந்துவாங்க, பிரச்சனை தீந்துரும்னா இந்நேரம் உலகத்துல எல்லா பிரச்சனையுமே தீந்திருக்கும். எல்லாருமே நல்லவங்களா திருந்திருப்பாங்க. நீங்க கவலைய விடுங்க, அவங்களே மனசு திருந்தி வரட்டும். நான் இப்பவே வக்கீலுக்கு போன் பண்ணு. அப்பா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இப்ப நீங்க எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். கோபத்தில் எடுக்கிற முடிவு எப்பவுமே சரியா இருக்காது. அவங்க அந்த வீட்லயே இருக்கட்டும், சொத்தை முழுக்க அவங்க கிட்டே இருக்கட்டும் பா. அவங்கள வெளியில தள்ளி அவங்கள கஷ்டப்படுத்திடாதீங்க. அவங்கள நீங்க செல்லமா வளர்த்துட்டீங்க, வசதியாவே வாழ்ந்து பழகினவங்க. அப்படியே அவங்கள விட்டுருவோம். அவங்களுக்கு இப்ப எந்த கஷ்டத்தையும் கொடுக்க வேண்டாம். அதையெல்லாம் தாங்குற சக்தி அவங்களுக்கு இல்லப்பா. இல்லம்மா, உறவும் நான் என்ன, பாசம் நான் என்னன்னு உங்களுக்கு தெரியும். பணம் சொத்து சுகம் இதெல்லாம் தான் வாழ்க்கைன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டாதான் அவங்க திருந்துவாங்க. நாம என்ன வேணா செய்யலாம், நம்மளை யாரும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு மனப்பால் குடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அதுல இருந்து அவங்க தெளிவடையணும். அதுக்காக தான் நான் இதெல்லாம் செய்யறேன். அவங்கள நாம இப்படியே விட்டோம்னு வச்சுக்க, அது அவங்களுக்கும் ஆபத்து நமக்கும் ஆபத்து. தாத்தா,
அவங்க கஷ்டப்படணுங்கிறது நம்மளோட நோக்கம் இல்லை. அவங்க திருந்தணும், அவ்வளவுதான். அதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் யோசிப்போமே. நம்ம பேசி சொல்றதாங்க கரெக்ட். சந்திராவே முடிவெடுக்கட்டும், விடுங்களே. பாட்டி, ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசவே வேணாம். பிரச்சனையை ஆறப்படுவோம், அதுக்கப்புறமா இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவா எடுப்போம். இந்த ரெண்டு மூணு நாள்ல ஒருவேளை அவங்க மனசு மாதிரி வருந்தலாம், திருந்தலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப கொஞ்சம் அமைதியா இருப்போமே. குட்டிமா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிரிஞ்சிருந்தவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கோம். இப்பயே இந்த விஷயத்த பேசிட்டு சரி, இனிமே சந்திராவே ஆபீஸ பாத்துக்கிட்டோம். எல்லா முடிவுகளையும் சந்திராவே எடுக்கட்டும். நான் வக்கீல பார்த்து அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சிடறேன். அப்பா, உங்களை பார்த்து சந்தோஷப்படுறத விட எனக்கு வேற எந்த சந்தோஷமும் வேண்டாம். நீங்க ரெண்டு பேரும் நல்லா ரெஸ்ட் எடுங்க, உங்களை நாங்க பாத்துக்கிறோம். ஆமா தாத்தா, இனி எல்லா பொறுப்பையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. நீ இவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருக்கும்போது எங்களுக்கு என்னப்பா கவலை? நிம்மதியா நாங்க ரெஸ்ட் எடுத்துக்கோம். உங்களை நினைச்சு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் சஞ்சய். என் பேத்தி சந்திராவை நீங்க ரொம்ப அன்பா பாத்துக்கிறீங்க. என் பேத்தி ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இல்ல பாட்டி, சந்திரா எனக்கு கிடைச்சதுதான் நான் செஞ்ச அதிர்ஷ்டம். சந்திரா உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கான், கேக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் தாராளமா கேள். பிசினஸ் பண்றியா, உனக்கு எவ்வளவு பைனான்சியல் ஹெல்ப் வேணும்னாலும் நான் பண்ணித்தரேன். அது மட்டும் இல்லாம ஃபாரின்ல எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்க. பிசினஸ்ல ரொம்ப பெரிய ஆளா வரும். தாத்தா, எனக்கு பணம்லாம் ஒண்ணும் வேண்டாம். உங்க அன்பும் ஆசையும் இருந்தா அதுவே எனக்கு போதும். எனக்கு எதுக்கு இந்த பணம் எல்லாம்? அதான் மகாலட்சுமி மாதிரி சந்திரா இருக்காளே. தாத்தா, சஞ்சய்க்கு பணம் எல்லாம் வேணாம், வெறும் பேச்சிலே பிசினஸ் பண்ணிடுவாரு. பேசி பேசி உன்ன மயக்கினதுல இருந்தே அது தெரியுது. தாத்தா, பாட்டி, இன்னைக்கு என்னோட சமையல் தான். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சந்திரா, நான் பாத்துக்கிறேன். நீ தாத்தா பாட்டி கூட உட்கார்ந்து பேசிட்டு இரு. மா, நீ தானே அவங்களோட உட்காந்து பேசிட்டு இருக்கணும். உன்னை தானே இத்தனை வருஷம் அவங்க தேடிட்டு இருந்தாங்க. நீ அவங்க கூடவே இரு. சமையல் வேலை இன்னைக்கு என்னோடதுதான், நானே பாத்துக்கிறேன். வேண்டாமா? நீங்க ரெண்டு பேருமே சமையல் செய்ய வேண்டாம். உங்க ரெண்டு பேருக்குமே இன்னைக்கு என் கையால சமைச்சு போடுறேன். அறிவு கையால சமைச்சு நீங்க சாப்பிட்டது இல்லையே, இன்னைக்கு சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா சமைப்பா அறிவு. சரிங்க தாத்தா, சாப்பிடுறதுக்கு மட்டும் நான் ரெடியா இருப்பேன். அதுக்கு மட்டும் நீங்க எப்பவும் ரெடியா இருங்க. தெரியுமா? உனக்கு எப்படி அதெல்லாம் இருக்கும்? உனக்கு தேவை சொத்து, அது மட்டும் தானே உனக்கு குறிக்கோள். இன்னைக்கு பெத்த அப்பாவை ஏமாத்துறேன், நாளைக்கு கட்டின புருஷன் என்ன ஏமாத்துவேன், அப்புறம் மிச்சம் இருக்கிறது இவ மட்டும்தான். இவளையும் ஏமாத்துவியா? மாமா, இவ மட்டும் என்ன லேசுப்பட்டவளா? இவளும் சேர்ந்து தானே எல்லா வேலையும் பார்த்திருக்கா. பேசாத, உன் முகர கட்டி பக்கத்துக்கு எனக்கு வெறுப்பா வருது. அன்பு நம்ம பாசமானவன் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், எல்லாத்தையும் உடச்சி இப்படி சுக்குநூறு ஆக்கிட்டியே. மாப்ள, பெத்தவளுக்கு நல்ல புத்தி இருக்கணும், அப்பதானே மகளுக்கும் நல்ல புத்தி வரும்.
மகன் தப்பு பண்ணா அம்மா கண்டிக்கணும். இங்க இவளே தப்பு பண்ணிருக்காளே, இவங்களை சொல்லி குத்தம் இல்ல. நாம தப்பு பண்ணிருக்கோம். படிச்சிருக்காங்க, நம்ம கூட சேர்ந்து கம்பெனி நல்லா நிர்வாகம் பண்ணுவாங்கன்னு நாம நினைச்சோம்ல, அதான் அதான் நம்ம பண்ண பெரிய தப்பு. பார், இதோட இந்த குறுக்கு புத்தி எல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா வீட்டுல இருந்து வீட்டை பாருங்க. செஞ்ச பாவத்துக்கு ஏதாவது கோயில் குளம்னு போய் புண்ணியம் தேடுங்க. போது, நிறுத்துங்க. பாவம் எது புண்ணியம் எதுன்னு எனக்கு தெரியும். நீங்க உங்களோட வேலைய பாருங்க. ஆமா, நான் பண பேய்தான், சொத்துக்காக பேயா அழியறவதான். அந்த சொத்து இருக்கிறதுனாலதான் மாமனாரும் மாப்பிள்ளையும் பக்கனையா உட்காந்து சாப்பிட முடிஞ்சது, வெளியில மரியாதையோட நடக்க முடிஞ்சது. இது ஏன் சொத்து, ஏன் உரிமை? அதுல பங்கு போட யாரையும் விட மாட்டேன், விட்டு கொடுக்கவும் மாட்டேன். வியூவர்ஸ், நான் உங்களோட லேகா. நம்ம சந்திரலேகாவோட அப்கமிங் எபிசோட்ஸ் சரிகமா டிவி ஷோஸ் தமிழ்ங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கப்புறம் பாருங்க.